ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். ஹா, வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க. சென்னையில இருந்து பாபு பேசுறேன் மேடம். சென்னையில இருந்து பாபு பேசுறேன். பாபு? ஆமா மேடம். ஓகே, சொல்லுங்க பாபு, எப்படி இருக்கீங்க? மேடம், மேரேஜ் ஆகி இப்போ ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. சரி, 40 வயசு ஆகுது மேடம். ரொம்ப நல்ல விஷயம். தினமும் வந்து 2-3 முறை தொடர்பு கொள்றோம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கா? ஆமா மேடம். ஓகே, ஆனா முடியல. இல்ல, இருக்கும். ஆனா டெய்லி இருக்கும்போது கடைசி வரைக்கும் இப்படியே இருக்குமா, ஏன்னா பிரச்சனை ஏற்படுமான்னு இருக்கு. ஓகே. அப்புறம் வந்து இப்ப 3 முறை செய்யும்போது அப்புறம் லாஸ்டா வந்து வலி லைட்டா இருக்கிற அப்படி இருக்கு. நிறைய வேலை செஞ்சா என்ன ஆகுங்க? என்ன ஆகும், நிறைய வேலை செய்றீங்க, உங்களுடைய சக்திக்கு மீறின வேலை செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் உங்களுக்கு? இதுக்கு மேல இதே கன்ன வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கலாமா இல்லையாங்கிறது தான் டவுட். பின்னாடி பாதிப்படையுமா வந்து டாக்டர் கிட்ட கேக்கலாம். டாக்டர் சொல்லுங்க. டாக்டர், கண்டிப்பா இது மாதிரி உள்ளவங்க மாத்திக்கிறணும். 40 வயசு வரை இது மாதிரி இருந்தாரு, ஓகே. இனிமே 40க்கு மேல அவர் என்ன செய்யணும், 2 பயணம் 3 பயணம்ன்றதையும் குறைச்சிக்கிறணும். வாரத்துக்கு 1-4 முறை 3 முறை அந்த ரேஞ்சில கொண்டு வந்துடணும். இல்ல, 1 நாள் விட்டு 1 நாள் ஆகுது, கொஞ்சம் இது பண்ணாதான். இன்னும் இப்ப 40ங்கிறது இதை தாண்டி போகும்போதும் அவருக்கு நிரந்தரமான சந்தோஷம். இப்ப நல்லா இருக்குன்னு சொல்றாரு பாருங்க, அவர் இனி வரும் காலமும் நல்லா இருக்கணும்னா கொஞ்சம் உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபுட் எதனா எடுத்துக்கிட்டு அதுக்கு மேல இதை கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கணும், கண்ட்ரோல் பண்றது பெட்டர், நல்லது. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க பாபு. இன்னைக்கு டாபிக் பத்தி பேசும். ஸோ இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து எந்தெந்த விஷயத்துக்குலாம் வந்து அவங்களுக்கு சந்தேகங்கள் வரும்? குறிப்பதில் என்னன்னா, முக்கியமா இந்த சொல்லி தெரிவதில்லை மன்மத கலைக்கு ஒரு அர்த்தத்தை சொல்லிடுறேன். உலகத்துல ஆசான் இல்லாத ஒரு 2 சமாச்சாரம் இருக்கு. மற்றது எல்லாத்துக்குமே குரு வேணும், ஆசான் வேணும். எந்த விஷயமா இருந்தாலும், ஒரு சைக்கிள் ஓட்ட கத்துணும்னாலும் ஒரு ஆள் இருந்து கத்துக் கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு தொழில் வச்சு நடத்தணும்னா எல்லாத்துக்குமே ஆசான் வேணும். ஆனா ஒரு 2 விஷயத்துக்கு ஆசான் கிடையாது. ஆமா, அதாவது ஒரு குழந்தை பிறந்து வெளியில வந்த உடனே, வயிற்ற விட்டு வெளியில வந்த உடனே அதுக்கு பால் எப்படி அது குடிக்கணும், அது குழந்தை வயிற்றுல இருக்கும்போது வாய் வழியான உணவெல்லாம் கிடையாது. ஆக வெளியே வந்த உடனே அந்த உணவை எப்படி எடுத்துக்கணுங்கிறது எல்லா உயிரினங்களுக்கும் ஒரே மாதிரி தான். அது ஆட்டோமேட்டிக்கா யாரும் சொல்லி கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபடுறதுக்கு உள்ள அந்த உணர்வுகள், அந்த இதெல்லாம் யாருமே சொல்லி கொடுக்கறது இல்லை. அது தன்னாலே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். காரணம் என்னன்னா, அந்த காலத்துல அதுக்குள்ள தயார் நிலையில எல்லா ஆண்களுமே இருந்தாங்க. அப்போ உள்ள உணவு முறைகளும் அவங்களுக்கு ஆரோக்கியமா இருந்தது. உடம்ப நல்லா வச்சுக்கணும்ன்றது ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. உடம்பை கெடுத்துக்கிறது ஒரு சிலர் தான், 100ல் 4-5 பேர் தான் இருப்பாங்க. இப்போ நல்ல ஆக்டிவா இருக்கிறவங்களை கண்டுபிடிக்கிறதே ஒரு 4-5 பேர் 10 பேர் கண்டுபிடிக்கிறது, 100க்கு 10 பேர் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு. அதனால முடிஞ்சவரை இது அவங்க மாத்திக்கிற கான்செப்ட் தான் இது. ஓகே, கேக்கலாம். சொல்லுங்க வசந்தமா. சொல்லுங்க. வணக்கம். உங்களை வசந்தமாரி? வசந்தமாரி. ஓகே, மதி. வசந்தமாரி மேம். வசந்தமதி சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? மதி, மதி வசந்தமதி. ஓகே, வசந்தமதி மேம். எப்படி இருக்கீங்க வசந்தமாரி? வசந்தமதி சொல்லுங்க. வணக்கம். உங்களை பேசு காலர் சொல்றேன். ஹலோ, வணக்கம். வணக்கம். அடடா, என்ன ஆச்சு? ஹலோ, வணக்கம். ஹலோ. ஆ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் பத்மஸ்ரீ. பத்மஸ்ரீ, எப்படி இருக்கீங்க? எங்களுக்குலாம் அந்த பத்மஸ்ரீ கிடைக்கலையே கிடைக்கலையேன்னு வந்து போராடிட்டு இருக்கோம். ஆனா பேர்லயே பத்மஸ்ரீய வச்சுட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? சொல்லுங்க பத்மஸ்ரீ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. சரிம்மா. இன்னும் குழந்தை இல்ல. சரிங்க. எங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து ஸ்பெர்ம் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். சரிம்மா. அவங்களுக்கு வந்து கவுண்ட் வந்து குறைவா இருக்கு. குறைவா இருக்கு சொல்லிருக்காங்க. எவ்வளவு வந்து இருக்குமா கவுண்ட்ஸ்?
அவங்களுக்கு 2 மில்லியன் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. 2 மில்லியன் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது PCOD போன்ற ப்ராப்ளம் ஏதாவது இருக்குன்னு சொல்லிருக்காங்க? இல்ல, எனக்கு எல்லாமே நார்மல் தான் வந்து. ஓகே ஓகேமா. உங்களுக்கு ஹஸ்பண்ட்க்கு வந்து மது பழக்கம் ஏதாவது இருக்குமா? இல்ல, அவருக்கு எந்த கட்டுப்பழக்கமும் கிடையாது. ஓ சரிம்மா சரிம்மா, கோச்சிக்காதீங்க, இதெல்லாம் வந்து நார்மல் க்வெஸ்சன்ஸ்.